அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அனைவருக்கும் என்னுடைய இதயம் நிறைந்த நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு நல்லதொரு சந்தர்ப்பம் நல்கிய NGM கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளர் அவர்களுக்கும் இதயம் நிறைந்த நன்றிகளை மறுபடியும் காணிக்கையாக்கிக் கொண்டு இன்றைய மூன்றாம் நாள் நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது அருணகிரிநாதர் தாய் மானவர் வள்ளலார் சித்தர் பாடல்கள் என்பதாகும். ஒன்றின் பின் ஒன்றாக இதை காணுவோம். அடுத்து நாம் காண இருப்பது அருணகிரிநாதர். ஐயா அருணகிரி அப்பா உனைப்போல் மெய்யாக ஓர் சொல் விளம்பினர் யார் என்றும் கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்த அருள்நாடு இருக்கு நாள் என்னாளோ என்றெல்லாம் அருணகிரிநாதர் தாய் மானவர் மனம் குளிர பாராட்டுகின்றார். முருகப்பெருமானை உள்ளம் உருக பாடியவர் அருணகிரிநாதர். இவர் பிறந்த ஊர் திருவண்ணாமலை. இவர் தம் பெற்றோர்களை பற்றி ஒன்றும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. இவருடைய இளமை வாழ்க்கை பெரும்பாலும் கணிகையருடன் தொடர்புடையது என்பர். காலப்போக்கில் இவ்விழி நிலையை புறக்கணித்து ஒதுக்கினார். வாழ்க்கையே வெறுத்து துறவரம் பூண்டார். முருகப்பெருமானின் திருவருள் வெற்று இவர் பாடியதே திருப்புகழ் ஆகும். இவர் பாடிய நூல்கள் திருப்புகழ், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி, திருவகுப்பு, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், திரு எழு கூற்றிருக்கை என்பதாகும். அருணகிரியார் பாடினது 16,000 பாடல்கள் என்பர். ஆனால் தற்போது நமக்கு கிடைத்திருப்பவையோ 1,304 பாடல்களே ஆகும். திருப்புகழ் முருகப்பெருமானின் புகழை பாட எழுந்த நூலே ஆயினும் திருமால், சிவன், விநாயகர் முதலான பல கடவுளரின் பெருமைகளையும் சிறப்புற்று பேசுகின்றது. இதன் கண் மிகுதியான வடசொற்கள் காணப்படுகின்றன என்றாலும் பக்திக்கு அப்பிறமொழி சொற்கள் தடையாக இல்லை. திருப்புகளின் பாயிர சிறப்பை இந்த வெண்பா இப்படி கூறுகின்றது. வேதம் வேண்டாம், சகல வித்தை வேண்டாம், கீத நாதம் வேண்டாம், ஞான நூல் வேண்டாம், ஆதி குரு புகழை மேவுகின்ற கொற்றவந்தாள் போற்றும் திருப்புகழை கேளீர் தினமும் என்று சொல்லுகின்றார். அவர் பாடியிருக்கக்கூடிய பல தலங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். 204 தலங்களிலே இவர் பாடியிருக்கிறார் என்றாலும் பழனியை குறித்து பாடியவையே அதிகம், 99 ஆகும். அடுத்து திருச்செந்தூரை பற்றி 83 பாடல்களிலும், அதற்கடுத்து திருவண்ணாமலையை 81 பாடலிலும், திருத்தணிகை மலையை 64 பாடல்களிலும், பூலோக கைலாயம் என்று சொல்லுகின்ற சிதம்பரத்தை 66 பாடல்களிலும் பாடியுள்ளார். பொது பாடல்களாக தலம் குறியாது பாடியுள்ளவைகள் 309. தலக்கோவை அதாவது சேத்திர கோவை என்றாக சொல்லக்கூடியது 1, விநாயகர் துதியாக பாடியது 6, தேவாரம் மூவரை பொது நிலையில் வைத்து பாடியது 7, தலக்கோவையாக பாடியுள்ளதும் 7. இனி அருணகிரியார் வரலாறு குறித்து மூ அரணாசலம் கூறும் செய்திகளை குறிக்கத்தக்கனவாக இங்கே நாம் காண்போம். 1, மனையவள் நகைக்க, ஊரில் அனைவரும் நகைக்க, லோக மகளிரும் நகைக்க, அவர் சிற்றின்பத் துறையில் மூழ்கினார் என்பதை அவரே குறிக்கின்றார். கோபுரத்திலிருந்து தற்கொலை கருத்தில் வீழ்ந்த அவரை முருகன் தாங்கி தரையில் விடுத்தான் என்றொரு வரலாறும் வழங்கப்படுகின்றது. 3, முத்தை தரு என முருகன் அடியெடுத்து கொடுக்க சந்த பாடல்கள் மலர்ந்தன என்றும் ஒரு கருத்து. அருணகிரியார் வேண்டியபடி முருகன் சந்த சபைதனிலே தோன்றி அருளினான் என்றொரு கருத்தும், வேலும் மயிலும் கொண்டு முருகன் தோன்ற சம்பந்தாண்டான் தோற்றான் என்பதை அருணகிரியார் பாடலிலிருந்து அறியலாம். இன்னும் ஒரு கருத்து, வில்லிபுத்தூரோடு வாது செய்தமையை உண்மை என்றும் கற்பனை என்றும் கூறுவார் உளர். போட்டியில் வில்லிபுத்தூரார் காதை அறுக்காது பெருந்தன்மை பாராட்டியதால் கருணைக்கு அருணகிரி என புகழ பெற்றார். அருணகிரியார் கிழிவடிவு பெற்றனர் என்பதும், பாரிசாத மலர் கொண்டு வந்தார் என்பதும், அவருடைய உடல் காணாது போய்விட்டது என்பதும்,
அவ்வடிவிலே இருந்தார் என்பதும் மனித இயல்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. சுகம் என்ற சொல்லை கிளி என்று தவறாக புரிந்து கொண்டதன் விளைவே மேற்கண்ட செய்திகள் பலருக்கு உடன்பாடாக இருக்கின்றன என்பதும் உண்மையே. அடுத்து நாம் காண இருப்பது முருகக் கடவுள் துதி. இது ஆசிரியர் விருத்தமாக கொடுத்திருக்கின்றார். இது எல்லாரும் அறிந்த பாடல், அருமையான பாடல். ஏறுமையில் ஏறி விழ யாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்றே, கூறுமடி யார்கள் வினை தீர்க்குமுகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நெய்யருளில் வேண்டும், ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று ஆறு முகங்களும் ஆறு செயல்களை செய்திருக்கின்றன. ஆறு வடையிலே இவை விளங்குகின்றன. சின்ன திருப்புகள் என்றாலும் சிறப்பான திருப்புகள். அவருடைய விநாயகர் துதியை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். கைத்தல நிறைகினி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிபேணி, கற்றிடும் அடியவர் புத்தியில் உறைபவ கற்பகம் என வினை கடிதேகும், மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்போடு திரள்புய மதயானை, மத்தள வயிறனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர்கொடு பணிவேனே, முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதெனில் முற்படை எழுதிய முதல்வோனே, முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா, அத்துயரது கொடு சுப்பிர மணிபடும் அப்புன மதனடை யபமாகி, அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கண மனமருள் பெருமாளே. இந்த திருப்புகளிலே இது விநாயக வணக்கமாக இருக்கின்றது. இது வழிபடு கடவுள் வணக்கமாகும். இளைய பிள்ளையின் புகழை பாடுபவர் முன்னம் மூத்த பிள்ளையை வணக்கம் செய்கின்றார். மற்றவள் மலர்கொடு பணிவேனே என்கின்றார். முத்தமிழ் அடைவினை என்பது மகாபாரதத்தை விநாயகப் பெருமான் மேருமலையிலே எழுதினான். மலையில் எழுதியவன், சிவனின் தேர் அச்சை துகள் செய்தவன் என பிள்ளையாரின் ஆற்றலை போற்றுகின்றார். ஏனென்றால் எடுக்கிற எந்த காரியமும் சுகமாக முடிய வேண்டும் என்பதற்காக. அடுத்து திருப்புகளிலே அடுத்து சொல்லப்பட்டிருப்பது சுப்பிரமணியர் துதி என்பது. திருவண்ணாமலையிலே முருகப் பெருமானுடைய திருவருளினாலே முதல் முதலாக முத்தை தரு என்கிற வார்த்தையை முருகன் எடுத்து கொடுக்க அருணகிரிநாதர் அதை பாடுகிறார். அந்த பாடலைத்தான் அந்த திருப்புகளிலே வைத்திருக்கின்றார்கள். முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்திக்குரு வித்து குருபர என ஓதும், முக்கட்பரமக்கட் சுருதியின் முற்பட்டது கற்பித் திருவரும் முப்பத்து மூவர்க்கத் தமரரும் அடிவேண, பத்து தலை தத்த கனைதொடு ஒற்றை கிரி மத்தை பொருதொரு வட்டப்பகல் வட்டத்திகிரியல் இரவாக, பத்தற்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பச்சித்தொடு ரச்சித்தருள்வதும் ஒரு நாளே, தித்தித்தய ஒத்த பரிபுறம் நிற்த்த பதம் வைத்து பைரவி திக்கொட்க நடிக்க கழுதொடு கழுதாட, திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு 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 சித்திர பவுரிக்கு திரிகடக என ஓத, கொத்து பறை கொட்ட களைமிசை குக்கு குகு குக்கு குக்கு குகு குத்தி புதை புக்கு பிழியன முதுகூகை, கொட்புற்றள நற்பற்ற வனரை வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்துப்பட ஒத்து புறவர பெருமாளே. முருகப்பெருமான் அடியெடுத்து கொடுத்தார் என்றாலும் அவருடைய பெருமையை பற்றி மிக அழகாக சொல்லி இருக்கின்றார் என்று சொல்லி அடுத்து ஆறுபடை வீடுகளை பற்றி சொல்லுகின்றார்கள். ஆறுபடை வீடுகளை முதற்கண் பாடியவர் திருமுருகாற்றுப்படை தந்திருக்கக்கூடிய நக்கீரத்தேவர் ஆவார். அருணகிரியார் நக்கீரத்தேவரை பெரிதும் போற்றுகின்றார். நக்கீர திருமுருகாற்றுப்படையிலே திருப்புறங்குன்றம், திருச்சீரலை வாய், திருவாவினன்குடி, திருவேரகம், குன்றுதோர் ஆடல், பழமுதிர் சோலை என அறுபடை வீட்டை வரிசைப்படுத்தி பாடியுள்ளார். இப்பாட்டில் உள்ள தல வைப்பு முறையை கந்தர் அந்தாதியினுடைய முதல் பாடலில் அருணகிரியார் அப்படியே பின்பற்றியுள்ளார். அருணகிரியார் ஆனால் தலப்பயணம் மேற்கொள்ளுகின்ற பொழுது இந்த வரிசையை மாற்றிவிடுகின்றார். முதலிலே திருவாவினன் குடி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருவேரகம் என்றவர் வரிசையிலே சென்றிருக்கின்றார். அப்படியே பாடல்கள் அப்படி வருகின்றன. அடுத்து நாம் காண்கின்ற தலம் திருப்பரங்குன்றம் என்பது. இதில் முதல் தலம் இங்கே
பதினான்கு பாடல்களில் அருணகிரியார் திருப்பரங்குன்றத்தில் எழுந்திருக்கின்ற முருகனை பாடுகின்றார். பாடல் பெரியது என்றாலும் ஒரு சட்டி சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல ஒரு இரண்டு வரிகளையாவது நாம் பார்த்து விட்டு போவோம். உனை தினம் தொழுதிலன் உனது இயல்பினை உரைத்திலன் பல மலர் கொடு உன் அடியினை உறப்பணிந்திலன் ஒரு தவமிலன் என்கிறார். இறைவனை தொழுகின்ற பொழுது மலரிட்டு வணங்க வேண்டும், நான் தவமில்லாதவனாய் இருக்கின்றேனே என்று தன் நிலைக்கு இறங்கி மொழிகின்றார். இது அவருடைய சொந்த நிலை அன்று, உலக மக்கள் நிலையை தன்னுடைய மனத்திலே வைத்து எடுத்துச் சொல்லுகின்ற நிலை. அடுத்து திருச்செந்தூரிலே எழுந்தறியிருக்கின்ற முருகப்பெருமான் மீது 83 பாடல்களை பாடுகின்றார். அதிலே ஒரு வரி, செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருகும் தடம் தெளித்தர தனியாத என்று திருச்செந்தூரிலே இருக்கின்ற முருகனை காணும் ஆர்வத்தை குறிக்கின்றார். செந்தில்பதி மூர்த்தி தலம் தீர்த்தம் என்ற மூன்றாலும் பெருமையுடையது. இதை உள்ளூராக வைத்து பெரிய திருப்புகளையும் தந்திருக்கின்றார். அடுத்து நாம் காண இருப்பது திரு ஆவினன் குடி என்கின்றது. திருஆவினன் குடி எனப்படும் பழனி தலம் குறித்து அருணகிரியார் 99 பாடல்கள் பாடியிருக்கின்றார். அதுவும் பெரிய பாடல்கள் தான். அதிலே இருந்து ஒரு சில வரிகள், நாத விந்து கலாதி நமோ நம வேத மந்திர சுரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி. நாதம் விந்து எனப்படும் கலைகள் ஒளி ஒலி என்பதாகும், மூலப்பொருளாக உள்ளது என்று முதன் முதலாக வணங்குகிறார். நமோ நமோ என்றால் வணங்குகின்றேன் வணங்குகின்றேன் என்று பொருள். வேதமாகவும் மந்திரமாகவும் இருந்து உயிர்களுக்காக செய்திருக்கின்றவனே உன்னை வணங்குகின்றேன் வணங்குகின்றேன், எல்லாவற்றுக்கும் மேலாக ஞான பண்டிதனாய் இருக்கக்கூடியவனே உன்னை வணங்குகிறேன் வணங்குகிறேன் என்பது. இதற்கு மேல இந்த இடத்தில் நடந்த மிகப்பெரிய அற்புதம் மிராக்கள் பழனிப்பதியில்தான் அருணகிரிநாதருக்கு ஜெபமாலை பெற்றதாக அவரே குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்காக சான்ற பாடலிலே இருக்கின்றது. அடுத்து நாம் காண இருப்பது திருவேரகம் என்பது. திருவேரகம் என்பது சுவாமி மலையை குறிப்பதாகும். இத்தலத்திற்கு 38 பாடல்களை பாடியிருக்கின்றார். அதிலே ஒரு சின்ன திருப்புகளை எடுத்துக் கொள்கின்றோம். காமியத்து அழிந்து இழையாதே காலர்கை வடிந்து மடியாதே. காமியத்து என்றால் உலகத்தில் இருக்கிற ஆசையின் காரணமாக எழுகின்ற இச்சையின் காரணமாக எழுகின்ற உலக பொருள்களை வேண்டும் என்று அலையாதே. காலர்கை மடியாதே, காலன் யமன் கையிலே மடிந்து போய்விடாதே. ஓவிழத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே. ஓம் என்பதிலேயேதான் எல்லா உலக மந்திரங்களும் அடங்கியிருக்கிறது. எல்லா மந்திரத்திற்கும் மூல மந்திரம் ஓம் பிரணவ மந்திரம் என்றும் சொல்வார்கள். தூமம் மெய்கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏம வெற்புயர்ந்த மயில்வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே என்று சொல்வார்கள். ஆசைப்படும் பொருள்களில் எல்லாம் அழிந்து இறையாதே, காலர்கை சிக்காமல் ஓவனும் பரணவ பொருளிலே அன்பு கொண்டு திருவேரகத்தில் எழுந்திருக்கின்ற சுவாமி மலையில் இருக்கின்ற சுவாமி பெயரே அருள்வார் என வணங்குகின்றார். அடுத்து நாம் காண இருப்பது குன்றுதோர் ஆடல் என்பது. குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரர் இருக்கும் என்பது ஒரு பழமொழியாகவே சொல்லுகின்றார்கள். இந்த இடத்திலே 33 பாடல்களை அருளியிருக்கின்றார் அருணகிரியார். தமிழால் பெரும் இன்பம் மிகச் சிறந்தது என்றும் முன்னோர் தேடி வைத்த செல்வம் போன்றது குருவருள் என்றும் இத்தல திருப்புகளிலே பாடியிருக்கின்றார். அடுத்து நாம் காண இருப்பது பழமுதிர் சோலை. 16 பாடல்களிலே பழமுதிர் சோலையினுடைய பெருமையை சொல்லுகின்றார். ரொம்ப அற்புதமான ஒன்று பாருங்கள். ஒரு சொல்லை எடுத்தார் எதுகை போன எப்படி விளாசியிருக்கிறார் பாருங்கள். அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனவாகி அரியனவாகி அறனெனவாகி அவர் மேலாய் இவைகளுமாகி இவைகளுமாகி இனிமையுமாகி வருமோனே இருநில மீதில் எளியனும் வாழ எனது முனோடி வரவேணும் மகபதியாகி மரும் வலாரி மகிழ்கதி கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூசை மகிழ்கதிர் காமம் உடையோனே சககன சேகு தமி திமி ஜோதி திமியன ஆளும் மயிலோனே திருமறிவான பழமுதிர் சோலை மலைமிசுமேவு பெருமாளே என்று
இதிலே கதிர்காமத்திலே ஒரு வேடனுக்காக வேண்டி திருவருள் புரிந்த ஒரு நிலையையும் அதிலே எளியனும் வாழ எனது முன்னோடி ஓடி வர வேண்டும் என்பதே மைய கருத்து. தனக்காக சொல்லல, உலக மக்களையே தானாக பாவித்து எல்லாருக்கும் திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பாடுகிறார். அடுத்து நாம் காண இருப்பது திருவகுப்பு என்பது. இது நிறைய பேருக்கு தெரிவதில்லை. திருவகுப்பு என்பது திருப்புகழைப் போலவே சந்தம் அமைய பாடப்பெற்ற பணுவல்களை கொண்டது. முருகப்பெருமானுடைய திருவடி, அவருடைய வேட்படை, அவருடைய அருள் விழி, அன்பிற்கு நல்கும் திருக்கைகள் ஆகியவற்றின் பெருமைகளை இந்நூல் விரிக்கும். இது கேசாதி பாதமாக பாடப்பட்டதும் ஆகும். அடுத்து காண இருப்பது கந்தர் அந்தாதி என்பது. அந்தம் ஆதி. அருணகிரியாரை வில்லிபுத்தூரார் வாதுக்கு அழைத்த நிலையில் பாடிய நூல் கந்தர் அந்தாதி என்பர். இந்நூலிலே 102 பாடல்கள் உள்ளன. சிச்சி, செச்சே, தித்தி, தெத்தே என்ற 8 எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாக பெற்றவை அந்தாதி துடையாக அமைய பாடப்பெற்றவைகள் என்பதாகும். விரிக்கின் பெருகும் என்று கூறி கந்தர் அலங்காரத்துக்குள் இப்பொழுது நுழைகிறோம். கந்தர் அலங்காரம் முருகனுக்கே பாதாதி கேசமாக ஒவ்வொன்றை பற்றியும் அலங்காரமாக பாடப்பட்டது. 102 பாடல்களை உடையது. இந்நூல் முருகனுடைய சிறப்பை மிக அழகாக எடுத்து உரைக்கின்றது. இன்றும் எல்லா கோவில்களிலும் எல்லாரும் நடைமுறையில் உள்ளதாகும். இளமை, மனம், அழகு, கடவுள் தன்மை ஆகிய எல்லாம் ஒருங்கிணைந்த வடிவம் திருமுருகனுடையது. முருகனின் அழகை காண அந்த நான்முகனுக்கே 4000 கண் படைக்கவில்லையே என்று கூறுகிறார். முருகனின் வேல், முருகனின் மயில், முருகனுடைய கோழி கொடி ஆகியவற்றை பற்றி போற்றி புகழ்கின்றார். விழிக்கு துணை திருமண்மலர் பாதங்கள், மெய்மை குன்றா முழிக்கு துணை முருகா என்னும் நாமங்கள், முன்பு செய்த வழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேறும் செங்கோடன் மயூரமே. சாவு பற்றிய அச்சம் வருகின்ற பொழுது, சாவு உலகத்தில் இயற்கை எல்லாருக்கும் வரும், அந்த அச்சம் வருகின்ற பொழுது முருகனை வணங்குவதினாலே முருகனுடைய வேலும் மயிலும் வந்து துணை செய்யும் என்று இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். முருகன் தமிழ் புலமைக்கு உளம் கனிவான் என்பார்கள். அதை கூட சுருக்கமா 2 வரியில சொல்லுவார். மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன், முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் என்று வாடுவதிலே இருந்து திட்டுனா கூட பரவாயில்ல, அவனை வாழ வைக்கின்ற தெய்வம் முருகன் ஒருவனே. தமிழுக்காக இறங்கி வந்த தெய்வத்திலே முதன்மையான தெய்வம் முருகன் என்பது அருணகிரிநாதருடைய கூற்றாகும். அடுத்து நாம் காண இருப்பது கந்தர் அனுபூதி. பூதி என்றால் செல்வம். முருகனுடைய திருவருளே நமக்கு செல்வமாக கிடைக்கின்றதாம். 51 பாடல்களை பாடியிருக்கின்றார். இவை யாவும் கலி விருத்தமாக பாடப்பெற்றவை. கந்தர் அனுபூதி என்பதற்கு கந்தரை ஆத்ம வடிவமாக அறியும் அறிவை உண்டாக்கும் நூல் என பொருள் கூறுவார்கள். அதிலே நிறைவாக இருக்கின்ற பொருள் அருமையான பாட்டு. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என குருவடிவாக வந்து தமக்கு அனுபூதி வழங்க வேண்டும் என்று அவர் வேண்டுகின்றார். தமிழ்நாட்டிலே இருந்த மிகப்பெரிய 64வது நாயன்மார் என்று புகழப்படுகின்ற திருமுருக கருவானந்த வாரியார் சுவாமிகள் அவர்கள் சொற்பொழிவை எந்த இடத்தில் முடித்தாலும் நிறைவாக அவர் பாடுகின்ற பாடல் இதுதான். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், உருவாய் வருவாய் அருள்வாய் புவனே என்பது. இன்னும் ஒன்று எல்லாரும் அறியாமல் இருப்பது, ஆனால் அருணகிரிநாதர் பாடியிருப்பது திரு எழு கூற்றிருக்கை என்பது. எழு கூற்றிருக்கை என்பது சிற்றிலக்கிய வகைகளிலே ஒன்று. சித்திர கவியிலும் இஃது ஒன்றாகும். 1 முதல் 7 வரையும் எண்கள் முறையே ஒவ்வொன்றாக ஏறியும் இறங்கியும் வருமாறு கூறப்படுவது. இது இறைக்கவி வகை எழு கூற்றிருக்கை என்பர். தேவாரத்தில் திருஞான சம்பந்தரும், யாப்பருங்கலக்காரி விருத்தியிலும், நக்கீர தேவரும், திருமங்கை ஆழ்வாரும்,
மாறன் அலங்காரத்தில் திருக்குறுகை பெருமாள் கவிராயரும் பாடியிருக்கின்றார்கள். வேறு எவரும் பாடியதாக தெரியவில்லை. அடுத்து பாடியிருக்கிறவர் அருணகிரிநாதர் தான். இந்த நெறியில் அமைந்த அருணகிரியார் பாடியிருக்கக்கூடிய திரு எழு கூற்றிருக்கை 32 அடிகளை கொண்ட இணை குரல் ஆசிரியப்பாவாகும். அருணகிரியார் தமிழ் உணர்வு மிக்க அருட்கவிஞர். தம்மை திருப்புகழ் பாடுமாறு வணித்தது முருகனுடைய திருவருளே என்று அவரே கூறியிருக்கின்றார். சரண கமலாலயத்தை என தொடங்கும் பாட்டில் முருகனை துதிக்க அப்பெருமானே அரிய தமிழ் அளித்ததாக கூறுகின்றார். எல்லாவற்றுக்கும் நிறைவாக அருணகிரிநாதர் என்றாலே எல்லாருக்கும் தெரிந்தது திருப்புகழ் தான். திருப்புகழ் ஒன்றை கற்றுக்கொண்டால் நமக்கு எதிர்ப்புகள் கிடையாது, வெறுப்புகள் கிடையாது. ஏன்? திருப்புகழ் செந்தமிழ் சந்த விருத்தங்களால் அமைந்த நூல். இயற்றமிழும் இசைத்தமிழும் கலந்து மணக்கும் ஒப்பற்ற உயர்ந்த பாடல்களின் தொகுப்பாக உள்ளது. மொழிக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பை அருணகிரியார் போல எவரும் கூறவில்லை. அருணகிரி பெருமானின் இலக்கியங்கள் அனைத்துமே பக்தி நெறியை பரவுவன, அனைவருக்கும் உரியன என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்கின்றேன். தாய்மானவர், காலந்தோறும் தமிழகத்தில் வாழையடி வாழையாக சான்றோர் பலர் தோன்றி தங்கள் அருள் வளத்தால் மக்களுக்கு நல்வழி காட்டி உள்ளனர். அவர்களுள் சமயத்துறையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு எளிய உணர்ச்சி மிகுந்த பாடல்களினால் தமிழ் மக்களின் உள்ளத்தை கவர்ந்தவர் தாய்மானவர். 18 நூற்றாண்டில் வேதாரண்யம் எனப்படும் திருமறைக்காட்டில் கேடிலியப்ப பிள்ளை என்பவருக்கும் கஜவல்லி அம்மையாருக்கு மகவாக பிறந்தவர் தாயுமானவர். சாதி மத வேறுபாடுகளை தாயுமானவர் கண்டித்து உள்ளார். கடவுள் அன்பு வடிவனாக, அறிவு வடிவனாக, ஆனந்த இன்ப வடிவனாக இருக்கின்றான் என்பது அவர்தம் கொள்கை. இறைவனை எங்கும் கண்டு மகிழலாம். அன்பர் சிந்தையிலே எப்போதும் உறைபவன். திருமறைக்காட்டிலே பிறந்து திருச்சிராப்பள்ளியிலே வளர்ந்து தன் தந்தை கேடியிலியப்ப பிள்ளையின் தொடர்பாக பெற்ற அரசு பணியை ஏற்று ராமநாதபுரம், விராலிமலை போன்ற இடங்களில் வாழ்ந்து ராமநாதபுரத்தில் உள்ள லட்சுமிபுரம் என்னும் ஊரிலே நிறைநிலை எய்த பெற்றவர் தாயுமானவர். திருச்சிராப்பள்ளியில் மௌனகுரு சாமியின் கட்டளைக்கு இணங்கி இல்லறம் புகுந்து ஓர் ஆண்மகவுக்கு தந்தையான பின்பு தன் குருநாதரின் வழிகாட்டுதலோடு துறவரம் மேற்கொண்டார். வடமொழியிலும் தென் தமிழ் மொழியிலும் வல்லவரான இவர் வேத நெறியையும் சைவ நெறியையும் இணைத்து விளக்கியவர். அகவற்பா, விருத்தப்பா, வெண்பா, கலித்துறை, கலிப்பா, வண்ணம், சந்தம், ஆனந்த கழிப்பு போன்ற பல வடிவங்களில் இவர் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை 1454 ஆகும். இவைகள் 56 பகுதிகளாக பகுக்கப்பட்டுள்ளன. அதிலே தொகை மாலை 587 பாடல்கள், கன்னிகள் 865, அகவல் 1, வண்ணம் 1 ஆக 1454 பாடல்கள். இவர் காலத்திலே மக்கள் ஒற்றுமையின்றி இருந்திருக்கின்றார்கள். இதை நினைந்து வருந்தி கடவுள் ஒருவரே, மதங்கள் தத்துவங்கள் அனைத்தும் ஒன்றே என்பதை உணர்த்த விரும்பினார். மக்கள் ஒற்றுமை உணர்வோடு சமயப் பொறையோடும் வாழ வேண்டும் என நினைத்தார். தாயுமானவர் பாடல் தொகுப்பில் அமைந்த முதல் பாடலே அவர்தம் அந்த சமரச நெறியை காட்டுவதாக அமைந்துள்ளது. அங்குங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது, தன்னருள் வெளிக்குள்ளே அகலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சை வைத்து உயிர்க்கு உயிராய் தழைத்தது எது, மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது, சமய கோடிகளெல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர்வழக்கு இடவும் நின்றது எது, எங்கனம் பெருவழக்காய் யாதினும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது, மேல் கங்குல் பகல் அற நின்ற அது கருத்துக்கு இசைந்தது அதுவே, கண்டன எலாம் மோன உருவழி ஆகியதும் கருதி அஞ்சலி செய்குவாம் என்று பொது சமரச நெறியை காட்டுவதாக அமைந்திருக்கின்றது. எளிய மக்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் த
தத்துவங்களை எளிமைப்படுத்தி பாடியது தாய்மானாருடைய தனி சிறப்பாகும். பக்தி சுவையும் ஞான நெறியும் கொண்டு விளங்கும் பராபர கண்ணி தமிழ் பெருமக்களால் பெரிதும் போற்றப்படுகின்றன. அன்பர் வழி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்த இதும் பராபரமே என்று குறிப்பிடுகின்றார். மக்கள் செய்கிற சேவை மகேசனுக்கு போய் சேரும் என்பதுதான் அதன் கருத்து. எல்லோரும் இன்பற்றிருக்க நினைப்பதே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று கூறுவார். இதற்கு மேலே ஒன்று, முன்னோரின் கருத்துக்களை ஓதி உணர்ந்த தாயுமானவர் சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகிய நான்கையும் நன்மார்க்கத்தின் வளர்ச்சி நிலையாக விவரிப்பார். மார்க்கங்கள் நான்கு, சமயக்குறவர்கள் நான்கு பேரும் அந்த நான்கு நெறியை காட்டியிருக்கின்றார்கள். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர் என்ற நான்கு பேரும் நான்கு மார்க்கங்களை காட்டியிருக்கின்றார்கள். அதாவது சப்புத்திர மார்க்கம், தாச மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்பது. இந்த நான்கையுமே சரியை கிரியை யோகம் ஞானம் என்று கூறுவார்கள். இதை மிக எளிமைப்படுத்தி தன்னுடைய பாடலிலே விரும்பும் சரியை முதல் மெஞ்ஞானம் நான்காகும். அதை எப்படி சொல்லுகிறார் பாருங்கள், அரும்பு மலர் காய் கனி போல் அன்றோ பராபரமே என்று சொல்லுகின்றார். அரும்பு அரும்புகிறது, மலர்கிறது, அது மலர் ஆக வேண்டும். அந்த மலர் காயாகிறது, காய் கனியாகிறது என்ற பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்டது. இதற்கு மேலே மானிட பிறவி உயர்ந்தது, உயரியது. இப்பிறவி பெறுவது என்பது மிகவும் அரிது. மானிட பிறவியை பெற்ற பின் புசிப்புக்கு அலைந்திடல், புசித்த பின் உறங்கல் என வீணே காலத்தை கழிப்பது நன்றென்று எண்ணறிய பிறவிதனில் மானிட பிறவிதான் யாதினும் அரிது அரிதுகான். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ ஏது வருமோ அருகிலேன் என்று சொல்லுகின்றார். இது ஔவையாருடைய அரிதெறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கிற கருத்தை ஒத்திருக்கின்றது. தாய்மானாரின் ஓமையைப் போலவே நூல் முழுவதும் கருத்து செறி உள்ள பல தொடர்களை காண முடிகின்றது. அழகும் ஆழமும் உடைய தொடர்கள் இன்றும் பெரு வழக்கில் திகழ்கின்றன. அவனின்றி ஓரணுவும் அசையாது, ஆசைக்கோர் அளவில்லை, வல்லான் வகுத்ததே வாய்க்கால், இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ, சிந்தை அடக்கியே சும்மா இருக்கும் திறம் அரிது, நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள், காகமானது கூடி நின்றாலும் ஒரு கல்லின் முன் எதிர் நிற்குமோ, இவைகளெல்லாம் அருமையான தொடர்கள் இன்றும் வழக்காற்றில் உள்ளன. மனிதனால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவன் எந்த செயலையும் செய்யக்கூடியவன். அவனால் உலகத்தையே அடக்க ஆள முடியும், ஆனால் மனத்தை மட்டும் அடக்க முடியாது என்னும் செய்தியை மிக அழகாக ஒரு பாடலிலே தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் பாருங்கள். மந்துக கந்துக மதகரியை வசமா நடத்தலாம், கரடி வெம் புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேல் ஏறி கொள்ளலாம், கண் சிவி எடுத்து ஆட்டலாம் பாம்பு, வெந்தளலின் ரதம் வைத்து ஐந்து லோகத்தையும் வேதித்து விற்று உண்ணலாம், பாதரசம் முதலானதை வைத்து இரும்பு போன்ற உலோகங்களை எல்லாம் தங்கமாக்கி விற்று உண்ணலாம், வேறு ஒருவர் காணாமல் உலகத்து உலாவலாம், விண்ணவரை ஏவல் கொள்ளலாம், சந்ததமும் இளமையோடு இருக்கலாம், மற்ற ஒரு சரீரத்தினும் புகுதலாம், ஜலம் மேல் நடக்கலாம் தண்ணி, கணல் மேல் இருக்கலாம் நெருப்பு, தன் நிகரில் சித்தி பெறலாம், சித்தத்தை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறம் அரிது, சத்தாகி என் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேஜோ மயானந்தமே என்று சொல்லுகிறார். மனத்தை அடக்கி ஆளுதல் என்பது எவ்வளவு கடினம் என்பதற்காக சொல்லுகிறார். உலகத்தில் இருக்கிற யாராலும் முடியாத எல்லா காரியங்களையும் மனிதன் நினைத்தால் செய்து விடுவான், ஆனால் அவனுடைய மனத்தை அவனாலேயே அடக்க முடியவில்லை என்பதை இன்னொரு பராபணி கண்ணியிலே மிக தெளிவாக சுருக்கமாக சொல்றார் பாருங்க. எவ்வளவு நெருக்கமா நம்மிடத்தில் வந்து விடுகிறார். சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லாருக்கு வாயேன் பராபரமே என்று பராபரக்கண்ணியிலும் கூறியிருக்கின்றார். இம்மனம் அடங்க கற்றால் மனிதன் தெய்வ வாழ்வு பெறுவான். இதுவே தாயுமானவர் உலகுக்கு அளிக்கும் உயரிய கொடையாகும்.
பாரதியாரினுடைய ஞானத்திற்கும் பா வடிவத்திற்கும் இசை கோலத்திற்கும் இவர்தான் முன்னோடி ஆவார். பழமையையும் புதுமையையும் தம் காலத்தால் இணைத்த ஞானத்தமிழ் பாலம் தாயுமானவர். அந்த நன்றி உணவில் மகாகவி பாரதியார் இவரை பெரிதும் பாராட்டுகிறார். மலர்களை தூவி வழிபட வேண்டும் என்று எண்ணினேன். மலர்களை பறிக்க எண்ணிய போது அம்மலர்களுக்கு உள்ளே நீ இருக்கின்றாய், உன்னை நான் கண்டேன். எனவே மலர்களை பறிக்க என் மனம் வரவில்லை. இரு கைகளை குவித்து வணங்க வேண்டும் என்று எண்ணினேன். ஆனால் என் இதயத்தில் என் உள்ளத்தில் நீ இருக்கின்றாய். நான் வணங்கும் போது அது அரை கும்புடாக முடியுமே. எனவே நான் பூஜை செய்வது எவ்வகையில் முழு முறை ஆகும் என்று நினைக்கின்றார். அப்படி ஒரு அழகான ஒரு பாடலை தந்திருக்கின்றார். வாருங்கள். பண்ணேன் உனக்கான பூசை ஒரு வடிவிலே பாவித்து இறஞ்ச அங்கே பார்க்கின்ற மலரோடு நீயே இருத்தி அப்பனிமலர் எடுக்க மனம் நன்னேன் என்கின்றார். அலாமல் இரு கைதான் குவிக்க எனின் நானும் என் உளம் நிற்றினி நான் கும்பிடும்போது அரை கும்பிடு ஆதலால் நான் பூஜை செய்யல் முறையோ என்று இறைவனிடத்திலே கேட்கின்றார். என்றாலும் மனிதனுக்கு புண்ணியம் செய்வாருக்கு பூவுண்டு. அதனால் கட்டாயம் பூஜை செய்ய வேண்டும் என்ற நிலையிலே ஒரு பராபதி கண்ணியை தருகின்றார். நெஞ்சகமே கோயில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே என்று சொல்வார். அவரவர் உள்ளமே கோயிலாக கொண்டு அவருக்கு செய்கிற நினைவுகளே அவருக்கு மனம் நிறைந்த மலர்களாக இருக்கின்றது. அன்பையே திருமஞ்சனமாக போட்டு பூசை கொள்ள வர வேண்டும், கட்டாயம் பூஜை செய்ய வேண்டும் என்று கூறி என்னுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று உலகத்திற்கு தந்திருக்கின்றார் தாயுமானவர். அடுத்து நாம் காணப்போவது வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள். அகத்தே கருத்து புறத்தே விழுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தவும் அவர்களை சன்மார்க்க சங்கத்து அடைவித்திடவும் இகத்தே பரத்தை பெற்று இன்புறச் செய்யவும் தோற்றுவிக்கப்பட்டவர் வள்ளல் ராமலிங்க அடிகளார். இவர் தென்னாற்காடு மாவட்டத்தில் சிதம்பரத்துக்கு அருகிலுள்ள மருதூரில் ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மையாருக்கும் ஐந்தாவது பிள்ளையாக பிறந்தவர். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் ராமலிங்கம் என்பதாகும். சிதம்பரத்தில் தரிசனம் காணுகிறார். இவர் பிறந்த ஐந்தாம் திங்களில் சிதம்பரத்தில் சிச்சபையில் நடராஜ பெருமானின் வெட்டவெளி ரகசியத்தை தரிசித்தார். இதை தனது 49வது அகவையில் உத்தர ஞான சிதம்பரம் ஆகிய வடலூரில் சத்திய ஞான சபையில் 7 திரையை நீக்கி ஒளியாக காட்டி அருளினார். இவருடைய குடும்பம் சென்னைக்கு செல்லுதல். இவரது 8ஆம் திங்களில் இவருடைய தந்தையார் காலமானதால் இவருடைய தாயாருடன் பொன்னேரிக்கு சென்றார். பின்னர் சென்னைக்கு குடிபெயர்ந்தார். மூத்த தமையனாராகிய சபாபதி பிள்ளையார் தான் குடும்பத்தை நடத்தி வந்தார். ஓதாது உணர்ந்தவர். இவர் பள்ளிப்பருவம் எய்தியதும் இவர் தமையனார் சபாபதி பிள்ளை தாம் கல்வி பயின்ற தொடங்கினார். பின்னர் மகா வித்வான் சபாபதி முதலியாரிடம் கல்வி கேட்க அனுப்பினார். இளைய ராமலிங்கரின் அறிவு தரத்தையும் பக்குவ நிலையையும் கந்தகோட்டம் சென்று கவிபாடி துதித்தலையும் கண்ட மகா வித்வான் இவ்விளைஞருக்கு கல்லாது உணரவும் சொல்லாது உணரவும் வல்லவர் என்று உணர்ந்து கற்பிப்பதை கைவிட்டார். அடிகள் எப்பள்ளியிலும் சென்று படித்ததில்லை, எவ்வாசிரியரிடத்தும் சென்று பாடம் கேட்டதில்லை. கற்க வேண்டியவற்றை இறைவனிடமே கற்றார். கந்தகோட்டத்திலே செய்கிற வழிபாடு, பிள்ளை பருவத்தில் பள்ளி செல்லாது வீட்டிலும் தங்காது சுற்றித் திறந்த அடிகள் நாள்தோறும் கந்த கோட்டத்துக்கு சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். தெய்வமணி மாலையும் கந்தர் சரணப்பத்தும் முதல் முதலாக கந்த கோட்டத்தில் தான் பாடப்பட்டது. வள்ளலார் ஒரு பிறவி ஞானி, ஒரு பிறவி கவிஞர், ஒரு பிறவி சாமுசித்தர் எனலாம். அதாவது ஓதாது உணர்ந்து பொறிகின்றவர்களை சாமுசித்தர் என்று கூறுவது நம் நாட்டினுடைய ஞான மரபு. இவர் தமது 9வது வயதிலேயே சென்னை கந்தகோட்டத்து முருகப்பெருமானை பற்றி தெய்வமணி மாலை பாடல்களிலே பாடியுள்ளார் என்பது வரலாறு. 31 பாடல்களை கொண்டது அந்த தெய்வமணி மாலை. அடிக்கு 12 சீர்களை கொண்ட
பன்னிரண்டு சீர்கழி நெடில் ஆசிரியப்பா விருத்தங்களால் ஆனது. அதிலிருந்து எட்டாவது பாடலாக இருக்கக்கூடிய ஒன்றை இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை வெறும் எனது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுபு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேளே தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே. இதிலே ஒரு நயம் பாருங்கள். செய்யுள் நலம், அணி நலம், சொல் நயம், அடுக்கு தொடர் நலம் என பல நலங்களும் ஓங்கும் வண்ணம் இப்பாடலின் இலக்கிய நயம் அமைந்துள்ளது. இதற்கு முன்னாடி அவருடைய காலத்தில் அவருக்கு வயது 9, மறந்து விடாதீர்கள். வள்ளலார் அந்த 9 வயதிலேயே தான் இதை பாடியிருக்கின்றார். எவ்வளவு பெரிய பாட்டு பாருங்கள். அந்த காலத்திலேயெல்லாம் பாடம் படிக்கின்ற பொழுது ஆசிரியர் முதலாவதாக சொல்லிக் கொடுக்கிறது வேண்டாம் வேண்டாம் என்கிற வரிகளைத்தான் முதலிலே சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அதாவது ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், அப்படித்தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் வள்ளலார் தான் முதன் முதலாக வேண்டும் வேண்டும் என்ற நேர்மறையில் சொல்லிக் கொடுக்கின்றார். எதிர்மறை கூடாது. என் அருமையான பத்தீர்களா, இது உளவியல் கோட்பாடு. அவர் சொல்லிக் கொடுத்தது அந்த காலத்தில் எப்படி ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். நேர்மறையில் சொல்லிக் கொடுத்துட்டு எதிர்மறையை நேர்மறையாக்குறார் பாருங்க. எப்படி உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். அவ்வளவு அழகான கருத்துக்களை அங்கேதான் அவன் சொல்லி செல்லுகின்றார். கந்த கோட்டம் அதற்கு பின்னாடிதான் இன்றைக்கு மிகப்பெரிய கோவிலாக வளர்ந்து வந்தது. அவருடைய பாடல் வரிகளினால்தான் அனுதினமும் ஊர் சுற்றி வருகின்ற அடிகளாரை அவருடைய தமையன் சபாபதி பிள்ளை கண்டித்தார். இவருடைய அண்ணியார் கண்ணீர் விட்டு அழுதார். இதனை கண்டு பொறுக்காமல் ராமலிங்கர் மேன்மாடி அறையிலே தங்கியிருந்தார். அறைக்கதவை தாளிட்டு மூடிக்கொண்டு முருக உபாசனையில் முனைந்திருந்தார். ஒரு நாள் சுவரிலே மாட்டப்பட்டிருந்த கண்ணாடியில் தணிகை முருகன் தோன்றி காட்சியளித்தார். அக்காட்சியில் கண்ட குறிப்பை தன்னுடைய அகப்பாடலாக தருகின்றார். ஒரு பாட்டு பாருங்களே. சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ் கடம்பத்தார் கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூர்கொண்ட வேலும் மயிலும் நக்கோழி கொடியும் அருட்கார்கொண்ட வன்மை தணிகாசலமும் என் கண்ணுற்றதே. கண்ணுக்கெதிரே கண்ணாடியிலே தெரிகின்ற முருகன் ஆறு முகங்களோடும் 12 கரங்களோடும் அருமையான தாமரை பாதங்களோடும் கையிலே வேலும் மயிலும் கோழியும் கொண்டு தணிகாசத்திலே இருக்கின்ற முருகன் காட்சி கொடுத்தார் என்று சொல்லுகின்றார். திருத்தணிகை பதிகத்தில் ஓதி பிரார்த்தனை மாலையாக கட்டளை கலித்துறையிலே தந்திருக்கிறார் என்பது ஒரு சிறப்பம்சம். இவர் அருளியவைகள் திரு அருட்பா 6 திருமுறைகளாக தூக்கப்பட்டுள்ளன. அதாவது 6200 பாடல்கள் உள்ளன. அடுத்த 2 மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் இரண்டுமே உரைநடை நூல்கள். இவர் நிறுவிய நிறுவனங்கள் சன்மார்க்க சங்கம் என்பது 1865 சத்திய தர்மசாலை என்பது 1867 சத்திய ஞான சபை என்பது 1872 சித்தி வளாகம் என்பது 1870 நிறுவியிருக்கின்றார். இவருடைய ஞான வாழ்க்கை இவர் தமது 9 வயதிலேயே முருகப்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டார் என்று பார்த்தோம். தமது 12 வயது முதல் முறையான ஞான வாழ்க்கையை தொடங்கினார். இவருடைய வழிபடு கடவுள் முருகப்பெருமான். இவருடைய வழிபடு குரு திருஞான சம்பந்தர். இவருடைய வழிபடு நூல் திருவாசகம் என்பதாகும். முன்னாடி இவர் முருக பக்தராக இருந்து பின்னாளிலே இவர் சிவபக்தராக மாறுகிறார். உயிர் அன்பும் சிவப்பற்றும் தழுவிய சமரச சன்மார்க்க ஞானி வள்ளலார் எனலாம். இவரது திருவருட்பா பாடல்கள் உள்ளத்தை உருக்கும் இன்னமுத பாடல்கள் எனலாம். வாடிய வயிறி கண்டபோதெல்லாம் வாடும் உள்ளமும்
நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து வாடும் அருட்பாங்கும் வாழையடி வாழையென வந்த திருக்கோட்ட மரபினரை மரபினன் என்கிற நம்பிக்கையும் அடிகளாரின் பாடல்களிலே பறக்க காணலாம். சுத்த சன்மார்க்க வேண்டுகோள் தருகின்றார். அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். ஆறுயிருக்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என்பார். அதே சமயம் சமூக சீர்திருத்தவாதியாகவும் சிந்தனை புரட்சியாளராகவும் விளங்கினார். கலையுரைத்த கற்பனை நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்றும் முழங்குகிறார். உயிர்களிடத்தில் அன்பும் அவரது உயரிய கொள்கையாக இருந்திருக்கின்றது. அதனாலேயே அன்பையே ஆண்டவனாக கருதுகின்றார். அன்பெனும் பிடியில் அகப்படும் மலையே, அன்பெனும் குடியில் புகும் அரசே, அன்பெனும் வலைக்குள் படுபரம் பொருளே, அன்பெனும் கரத்தமர் அமுதே என்று அன்பின் வலிமையை விளக்குகின்றார். இவரது இரண்டாம் திருமுறையில் சமயக்குறவர்கள் நான்கு பேரை போல தாமும் ஒரு நமச்சிவாய பதிகத்தை பாடி அருளியுள்ளார். அதிலே இருந்து ஒரு பாடல், பெற்றதாய் தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை மறவேனே. உலகத்தில் எல்லாம் மறக்கக்கூடிய செயல்கள் ஏராளமாக இருக்கின்றது, மறந்து போகலாம். ஆனால் நல் தவம் செய்தவர்கள் உள்ளே இருந்து ஓங்குகின்ற நமச்சிவாயத்தை ஒருபொழுதும் மறக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். எளிமையான சொற்கள் என்றாலும் இதயத்தை தொடுகின்ற சொற்கள் நமச்சிவாய பதிகத்தை மறவாத பதிகமாகும். நான்காம் திருமுறையிலே ஒரு அற்புதமான ஒரு விளையாட்டு விளையாடுகிறார் பாருங்கள். இது பொது தனி திரு வெண்பா என்பது, வெண்பா நான்கு வரியிலே விளையாடுகிறார். பகுதி தகுதி விகுதி என்னும் பாட்டில் இகலில் இடையை ரெட்டித்து அகவின் அச்சித்தால் முன்னாம் அது கடையாம் கண்டீர் திருச்சி சபையானை தேர்ந்து என்று முடிக்கின்றார். இந்த மூன்று வார்த்தையை பார்த்துக் கொள்ளுங்கள். பகுதி தகுதி விகுதி, இந்த மூன்று வார்த்தை இந்த பாட்டிலே இகலில் இடையை இரட்டித்தால் நடு எழுத்துக்கள் மூன்றை எடுத்து இரண்டால் பெருக்கினால் ஒவ்வொன்றிலும் வரக்கூடிய நடு எழுத்து பகுதி தகுதி விகுதி கு 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 ஒவ்வொன்றிலும் நடு எழுத்தாக இருக்கிறது. இந்த மூன்று கூக்களை எடுத்து இரண்டால் பெருக்கினால் ஆறு கூ வரும். ஆறு கூ என்பது அருகு, அருகு என்பது அருகம் புல். அந்த அருகும் புல்லை எடுத்து அகவின் அச்சித்தால் மனமாற உளமாற அர்ச்சித்தால் அர்ச்சனை செய்தால் முன்னாம் அந்த மூன்று செக்களுடைய முதல் எழுத்து இருக்கிறதுல பகுதி தகுதி விகுதி என்கிற மூன்று எழுத்தினுடைய முதல் எழுத்து ப த வி. பதவி என்பது முன்னாடி வரக்கூடியது கிடைக்கும், அது கிடையாம். இந்த மூன்று எழுத்தினுடைய கடைசி எழுத்துக்கள் தி தி தி. இந்த மூன்று தி, மூன்று தி என்னது முத்தி, முக்தி பேரு, அது கடை நிலையில் கிடைக்கும். பொதுவாக முதல்ல பதவி கிடைச்சி பின்னாடி முத்தி கிடைக்கும் என்று நினைக்கிறீர்கள், இல்லை. அங்கேதான் ஒரு நுட்பம் வைக்கிறார். கண்டி திருச்சிச்சபையானை தேர்ந்து அப்படி நடராஜ பெருமானை வணங்கினால் முதலிலே அர்ச்சி அருகம்பில்லை எடுத்து அர்ச்சித்தால் முக்தி பேரு என்கிற பதவி கிடைக்கும் என்று சொல்ல வருகின்றார். இதனை புலமை விளையாட்டென்றும் சொல்லலாம், உபதேச வாக்கு என்றும் குறிப்பிடலாம். அடுத்த ஐந்தாம் திருமுறை, இது பனிரெண்டு பதிகங்களை உடையது. சமயக்குறவர்கள் நான்கு பேரும் மீதும் அருள் மாலையாக தொடுத்துள்ளார். அவைகள் பெயரை மட்டும் பார்த்து விடுகிறோம். அருளுடைய பிள்ளை அருண்மாலை என்பது திருஞான சம்பந்தரை பற்றி பாடியிருக்கக்கூடிய பதினோரு பாடல்கள் திருக்கடைக்காப்பு போல. இரண்டாவது ஆளுடைய அரசுகள் அருள்மாலை திருநாவுக்கரசரை பற்றி பாடியது பத்து பாடல்கள் தேவாரம். ஆளுடைய நம்பிகள் அருள்மாலை இது சுந்தரரை பற்றி பாடியது திருப்பாட்டு. ஆளுடைய அடிகள் அருள்மாலை இது மாணிக்க வாசகரை பற்றி பாடியது அதே போல குறிப்பனவாகும். அதிலே ஒரு பாடல் சுந்தரரை குறிப்பது, என் அருமையாக சொல்லுகிறார் பாருங்கள். நான்கு வரி, தேன்படிக்கும் அமுதாம் உன் திருப்பாட்டை, அவர் பாடினது திருப்பாட்டு. தினந்தோறும் நான் படிக்கும் போது என்னை நான் அறியேன், இந்த நான் நம்மை விட்டு போய்விடுகிறதாம். ஒன்றோ உளம் படிக்கும் ஊன் படிக்கும் உயிர் படிக்கும்
உயிர்க்கு உயிரான தான் படிக்கும் அனுபவங்கான் தனி கருணை விருந்தகையே. சுந்தரர் வாட்டுக்கே இப்படி சொன்னவர் மாணிக்க வாசகருடைய வாட்டு உலக பிரசித்தம் பெற்றது. அதை எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். வான்கலந்த மாணிக்க வாசக, நின் வாசகத்தை நான் கலந்து வாடுங்கால் நக்கருப்பஞ்சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீன் சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. ஒவ்வொரு பாட்டும் அவ்வளவு அருமையானது. இன்னும் கூட சுருக்கமா நெருக்கமா ஒரு ரெண்டு பாட்டு கொடுத்திருக்கிறார் பாருங்க. அது அம்பலத்தரசே என்கிற பதிகத்தில் வருகின்றது. ரெண்டு வரி சார். நடராஜர் வாட்டே நரும்பாட்டு, ஞாலத்தார் வாட்டெல்லாம் வெறும் பாட்டு, சிதம்பர பாட்டே திருப்பாட்டு, ஜீவர்கள் பாட்டெல்லாம் தெருப்பாட்டு, அம்பல பாட்டே அரும்பாட்டு, அல்லாதார் பாட்டெல்லாம் மறுப்பாட்டு என்று பாமரருக்கும் புரியும் வண்ணம் மனதிலே பதியும் வண்ணம் பாடியவர் வள்ளல் ராமலிங்கடிகளார். இன்னும் கூட அவருடைய அருள் வாக்கு ஒன்று, நல்வினை என்பது உயிர்களிடத்து காட்டும் அருளுடைமை என்றும் தீவினை என்பது உயிர்களிடத்து அருள் இல்லாமை என்றும் அறியப்படும் என்பது அடிகளாருடைய அருள் வாக்கு. மரணமெலா பெருவாழ்வை பெறலாம் என்பது அடிகளாருடைய இறுதி நம்பிக்கை. அவரே ஒரு உதாரணமாகும். அந்த பாட்டை பாருங்கள். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நிகழ்ந்து நிகழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமதே நன்னிதியே ஞான நடத்தரசே எண்ணுறவைய நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாம் வம்மின் உலகையிலீர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர். புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் சிச்சபையில் புகும் தருணம் இதுவே. சைவ சமய குரவர்கள் நால்வர், இவர்களுடைய மறைவை பற்றி எண்ணி பாருங்கள் ஒரு நிமிடம். நல்லூர் அருட்சோதியிலே கலந்தவர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் பூம்புகலூர் தலத்திலே சிவலிங்கத்தினுள் கலந்தவர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உடம்போடவே கயிலாயம் சென்று சேர்ந்தவர், மாணிக்க வாசகரோ தில்லை நடராஜ பெருமானுடைய திருவெளியிலே கலந்தவர், இவர்கள் எவருக்குமே எங்குமே சமாதிகள் இல்லை. அதேபோல ராமலிங்க அடிகளார் 1874 ஒரு தைப்பூச திருநாளில் திரு காப்பிட்டு கொண்டு மறைந்தார். இவருக்கும் சமாதி இல்லை. நிறைவாக பசித்திரு தனித்திரு விழித்திரு என்று உபதேசித்தவர் அடிகளார் அவர்கள். ஆண்டவன் முன் அனைவரும் சமமே, உயர்வு தாழ்விலாது அனைவரும் இறைவனை வணங்க வேண்டும் வணங்கலாம் என்ற ஆன்மநேய ஒருமைப்பாடே இவர் தம் கொள்கையாகும் என்று சொல்லி எந்த அளவிலே நிறைவு செய்து கொள்ளுகின்றேன். அடுத்து நாம் காணப்போவது சித்தர் பாடல்கள். சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் என்றும் சித்தத்தை வென்றவர்கள் என்றும் சுட்டப் பெறுபவர்கள் சித்தர்கள். இவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் தமிழகத்தில் தோன்றி அரிய சித்து வேலைகளையும் சித்த மருத்துவ சிகிச்சைகளையும் செய்து வந்துள்ளனர். இவர்கள் புறப்பிணி நீக்க மருந்துகளும் அகப்பிணி நீக்க பாடல்களும் தந்து தமிழுக்கு அரிய சேவைகள் செய்துள்ளனர். மறுவில் செய்தி மூவகை காலமும் நெறியின் ஆற்றிய அறவன் என்று தொல்காப்பியர் புறத்திணையில் கூறியுள்ளார். இதில் கூறும் அறவன் என்பதுதான் சித்தர்களை குறிப்பதாகும். புற இயற்கையையும் அக இயற்கையும் ஒன்றாக கண்டு உலகியல் கொள்கைக்கும் ஆன்மீக கொள்கைக்கும் பிணக்கு ஏற்படாமல் தவறான எண்ணத்தால் மாறுபாடும் வேறுபாடும் கூறுபாடும் காணாமல் சீர்திருத்தம் செய்தவர்களே சித்தர்கள். சித்தர்களினுடைய எண்ணிக்கை என்ன என்பது பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். சித்தர்கள் பதினெண்மர் என்கிறது ஒரு பழம் பாடல். நந்தி, அகத்தியர், திருமூலர், புண்ணாக்கீசர், நற்றவத்து புலத்தியர், பூனைக்கண்ணனார், இடைக்காடர், போகர், புலிக்கை ஈசர், கருவூரார், கொங்கணர், காலஞ்சி, எழுகண்ணர், அகப்பேய், பாம்பாட்டி சித்தர், தேரையர், குதம்பையர், சட்டைநாதர் என்பது இது ஒரு எண்ணிக்கை. இதேபோல இன்னும் ஒன்று நவமிரண்டு சித்தர்கள் என்று சொல்கிறார்கள். நவம் என்றால் 9, அது 2 பெருக்கனா 18 என்று நவமிரண்டு சித்தர்கள் என்று
தஞ்சை சரஸ்வதி மகானில் உள்ள நூலக படத்திலே குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே இருக்கின்ற பெயர்கள் சற்று வேறுபடுகிறது. திருமூலர், ராமதேவர், கும்பமுனி, இடைக்காடர், தன்வந்திரி, வான்மீகர், கமலமுனி, போகர், மச்சமுனி, கொங்கணர், பதஞ்சலி, நந்திதேவர், சட்டைமுனி, சுந்தரானந்தர், குதம்பை சித்தர், கருவூரார், கோரக்கர், பாம்பாட்டி சித்தர் என்று இன்னும் கூட இதிலே சில வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. அபிதான சிந்தாமணியிலும் இரா ராசமாணிக்கனாருடைய நம் நாட்டு சித்தர்கள் என்ற நூலிலும், எஸ் வி ராமச்சந்திரன் தொகுத்த பெரிய ஞான கோவை என்கிற நூலிலும், மீப்பா சோமு அவர்கள் தொகுத்த சித்தர் இலக்கியம் என்கிற நூலிலும் எண்ணி சுட்ட முடியாத நிலையில் சித்தர்கள் பலர் இருந்துள்ளனர் என்பதை நம்மால் காண முடிகிறது. தேனின் குணம் நோய் தீர்ப்பது மட்டுமல்ல, மூவாய் இளமை அளிப்பதாகும். தானும் கெடாது, தன்னை சார்ந்ததையும் கெட்டுப்போக விடாது. அதுபோலத்தான் சித்தர் பாடல்களும் படிப்பவர்க்கு சுகமளிக்கும், பயனளிக்கும், தவஞான சுவை கொடுக்கும். சித்தர்கள் பெருமக்கள் பொன்னுக்கும் பொருளுக்கும் பாடியவர்கள் அல்ல. தன்னை மறந்த லயத்தில் மன்பதை வாழ்வு சிறக்க சிந்தனை மழை பொழிந்த செம்மல்கள். திருக்கோயில்கள் பலவற்றை சித்தர்கள் எழுப்பி உள்ளனர். பல திருத்தர் திருத்தலங்களுக்கு சென்று வழிபட்டு பூசித்துள்ளனர். இதிலே சிவபெருமானே முதல் சித்தர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மதுரையிலே எல்லாம் வல்ல சித்தராக சிவன் வந்த செய்தியை திருவிளையாடல் புராணம் செப்புகிறது. இதிலே முதலாவதாக நாம் காண இருப்பது அகத்தியர். தமிழ்முனி என்றும் குறுமுனி என்றும் பொதியமுனி என்றும் போற்றப்படும் அகத்தியர் இவரின் வேறானவர். தனக்குரிவராக வாழாமல் பொது நலம் பேணி தமிழுக்கும் தன் புகழை புலமையை தானமாக தந்து விட்டு போனவர். தன்னை முன்னிலைப்படுத்தவில்லை என்றாலும் அகத்திய ஞானம் பெரிது. அந்தாதி துடையாக 48 பாடல்களை தந்திருக்கின்றார் அகத்திய முனிவர். அவருடைய பாடல் ரொம்ப அருமையான பாடல். அதை சொல்லுகிறார், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே என்று சொல்லுகின்றார். இதன் அடிப்படை மனத்தை செம்மைப்படுத்துவதுதான். மனம் செம்மையானால் வேறு எதுவுமே வேண்டாம் என்பதுதான். இதை திருக்குறளோடு ஒத்து பார்த்தால் திருக்குறளில் ஒத்து வருகிற ஒரு திருக்குறளுக்கு பொருந்தி வருகிறது. அவர் என்ன சொல்லுகிறார், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறம் ஆகுல நீரபிற என்கிற குறளுக்கு ஒத்து வருகின்றது. அடுத்து நாம் காணக்கூடியது அகப்பே சித்தர் என்பதாகும். இவர் வாழ்ந்த காலமும் இடமும் இயற்பெயரும் கூட நமக்கு தெரியவில்லை. ஆனால் மனத்தை பேயாக விழித்து இவர் பாடிய பாடல்களினால் இவரை அகப்பே சித்தர் என்று அழைத்து மகிழ்கிறது தமிழ் உலகம். பேய் பையாகி அகப்பை சித்தர் என்ற பெயரும் சூட்டுவது இவரைத்தான். இவர் 90 பாடல்கள் பாடியிருக்கின்றார். சின்ன பாட்டுதான், இருந்தால் 1-2 நாம் உதாரணம் பார்த்து விடுவோம். சைவம் யாருக்கடி அகப்பேய் தன்னை அறிந்தவர்க்கே, சைவம் ஆனவிடம் அகப்பேய் சக்குரு பாதமடி என்கின்றார். இதிலும் இன்னும் ஒரு அடி மேலே போய், தேனாறு பாயுமடி அகப்பேய் திருவடி கண்டவர்க்கே, ஊனோ ஊனாரும் இல்லையடி அகப்பேய் ஒன்றையும் நாடாதே என்கின்றார். இதற்கு மேலே இன்னொன்றை சொல்லுகிறார், தத்துவ தெய்வமடி அகப்பேய் சதா சிவமானதடி, மற்றுள்ள தெய்வமெல்லாம் அகப்பேய் மாயை வடிவமாமே என்று சிவ வழிபாட்டை வலியுறுத்துகின்றார். அடுத்து நாம் காண இருப்பது ஔவையார். ஒளி ஞான தத்துவம் ஓதிய ஔவையார் இவர். சங்ககால பெண்பாத் போலவர் ஔவையார் அல்லர். அந்த ஔவையார் வேறு, இந்த ஔவையார் வேறு. இவர் பாடியது ஞான குரல் வெண்பாக்கள் 310 பாடியிருக்கின்றார். அதிலே உடல் அமைப்பு, நாடி நரம்புகளின் அமைப்பு, அதனுடைய இயக்கம், அதனுடைய பயன்,
பயன்படுத்தி முறைபடுத்தும் பக்குவம் பெற்றால் கிடைக்கும் பலன் இவை பற்றி எல்லாம் விரிவாக விளக்கமாக கூறியிருக்கின்றார். அதில் ஒரு தலைப்பு வீட்டு நெறி பிறவி என்று குறிப்பிடுகின்றார். ஆதியாய் நின்ற அறிவு முதல் எழுத்து ஓதிய நூலின் பயன் என்று இது குறள் பண்பா திருக்குறளைப் போல ரெண்டு ரெண்டு குறளா கொடுத்து கொண்டு போகிறார். அதிலே அவர் சொல்லுவது நாம் ஆனா படித்தோம் இல்லையா, அதுதான் முதல் நூலினுடைய பயன். அங்கிருந்து தான் எல்லாம் துவங்குகிறது. ஆதியாய் நின்ற அறிவு முதல் எழுத்து ஓதிய நூலின் பயன். தர்மம் பொருள் காமம் வீடு எனும் நான்கும் உருவத்தாலாய பயன். அது வேறொன்றும் இல்லை, அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு இருக்கின்ற அது உருவத்தாலாய பயன். படிக்கிறது ஓதுவது நூலினுடைய பயன். வாழ்க்கையில் அறம்பொருள் இன்பம் வீடு நான்கும் இந்த உருவத்தை விட்டுவிட்டு இறைவனோடு சேருவது. அப்போ உடம்பை நாம் எப்படி வச்சுக்கணும், உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினில் உத்தமனை காண். உத்தமன் இறைவன் உடலில் இருக்கின்றான் என்றால் இந்த உடலை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். உடம்பினால் பெற்ற உரு பயன் எல்லாம் திடம்பட ஈசனை தேடு என்கிறார். இது உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்றாரே திருமூலர், அவருடைய சிந்தனையினுடைய தெளிவாக தெரிகிறதல்லவா நமக்கு. அடுத்து நாம் காண இருப்பது அழுகணி சித்தர். இவர் 40 பாடல்கள் பாடியிருக்கின்றார். அழுகுணி சித்தர் என்றும் அழகணி சித்தர் என்றும் பெயர் மருவி. அழுகணி சித்தர் என அழைக்கப்படுகின்றார். இவர் தமிழ் தாய்க்கு அழகிய கவிமகுடம் அணிவித்த சித்தர். இவரை பற்றிய வரலாறு ஒன்றும் அறிய முடியவில்லை. இருந்தாலும் அவருடைய பாடலிலிருந்து ஒன்று இரண்டை காணுகிறோம். ஊற்றை சடலமடி உப்பிருந்த வாண்டமடி, மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்து எனக்கு கிட்டும் என்றால் ஊற்றை சடலம் விட்டே என் கண்ணம்மா உன் பாதம் சேரேனோ என்கின்றார். இது உடம்பு காக சொல்லப்பட்ட ஒன்று என்றாலும் அதையே மையமாக கொண்டு இன்னொன்றும் சொல்லுகிறார். பாருங்கள், பையூரிலே இருந்து பாலூரிலே பிறந்து மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறியே. மெய்யூரில் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் என் கண்ணம்மா பாழாய் முடியாவோ என்று. இதையே மையமாக கொண்டு ஒரு திரைப்பட பாடலும் நாம் கேட்டிருக்கின்றோம். அடுத்து நாம் காணப்போவது இடைக்காட்டு சித்தர். இவர் 124 பாடல்கள் பாடியுள்ளார். ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் என்று பாடிய திருமூலரைப் போல இடைக்காட்டு சித்தரும் மனித மனத்தின் ஆசை மடியப் பாடினார். எளிய தமிழில் இனிய வழியில் படித்து சுவப்பதை விட பாடி மகிழத்தக்க பா அமைப்பு உடையது இடைக்காட்டு சித்தர் பாடல்கள். மனமென்னும் மாடு அடங்க தாண்டவக்கோனே, முத்தி வாய்த்ததென்றே என்னேடா தாண்டவக்கோனே, சினமென்னும் பாம்பிறந்தால் தாண்டவக்கோனே, யாவும் சித்தி என்றே நினையேடா தாண்டவக்கோனே. அதை சொல்லுகிற பொழுதே ஒரு மெட்டு வந்துவிடும். அது மாதிரி இந்த மனம் பாம்பா பாவித்தது அடங்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அடுத்து நாம் காண இருப்பது கடுவிழி சித்தர். இவர் 34 பாடல்கள் பாடியிருக்கின்றார். சித்தர் என்றாலே பித்தரை போல் திரிவார்கள், கஞ்சா அடிப்பார்கள் என்ற தவறான கருத்துக்கு சாட்டையடி கொடுக்கிறார் இவர். கடுவிழி சித்தரருடைய ஆனந்த கழிப்பு மெட்டு இசையோடு பாடுவதற்கு ஏற்றது. இதயத்தை சுண்டி இழுக்கும் வலிமை பெற்ற வர்ணமெட்டு ஆகும். கடுவிழி சித்தர் புலன்வழி ஆசையை பொசுக்கச் சொன்ன புண்ணிய சீலர் பொதுநல போதகர் என்றே. அவருடைய பாடல்களில எடுப்பு தொடுப்பு முடிப்பு என்று சொல்லி ஒரு 3 வகை விடுகிறது. எடுப்பு தான் எடுத்ததுக்காக முதல் 2 வரியில சொல்லுகின்றார். பாவம் செய்யாதிரு மனமே, நாளை கோபம் செய்தே யமன் கொண்டோடி போவான். பார்த்தீங்களா, பாவம் செஞ்சா நம்மளை யமன் தேடி ஓடி நாடி வருவான் சார். அடுத்து தொடுப்புல சொல்லுகிற பாடல் தமிழகம் முழுவதும் பிரபலமாக அறிந்த பாடல் இது. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி, கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்பது. இது நந்தவனம் என்பது இந்த உலகம் சார், குயவன் என்பது இறைவன்.
இறைவனிடத்திலே அரிதெரிது மானிடராய் பிறத்தலர். அப்படிப்பட்ட இந்த மானிட உடம்பை பெற்று வந்து இதை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சிற்றின்பங்களிலேயே நாம் ஆடி ஆடி இந்த உலம்பை தொலைத்து விடுகிறோம். பார்த்தீங்களா, மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்கிறோம். நாம் எதற்காக இந்த மண்ணுலகத்திலே பிறவி எடுத்தோம் என்பதையே மறந்து விடுகிறார்கள் என்று சொல்லுகின்ற பாடல், அருமையான பாடல். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, மெத்த கூத்தாடி கூத்தாடி ஓட்டோடை தாண்டி. அடுத்து நாம் காணப்போவது கணபதி சித்தர். இவர் 99 பாடல்கள் பாடியிருக்கின்றார். தொடரும் பிறவி துயருக்கு காரணம் கோபம் என்று கூறும் கணபதி சித்தர், 10 நமக்கு ஆகாதுங்க, 2 10, 1 விபத்து, இன்னொன்று ஆபத்து. ஆபத்து நீங்க கோபம் தனிய நாகை லிங்கரை தொடச் சொல்லுகிறார். மற்ற சித்தரை போல் அல்லாமல் இவர் ஒவ்வொரு பாட்டிலும் நாகை லிங்கரை போற்றி பாடியிருப்பதிலிருந்து நாம் இவரை நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த சித்தரோ என்று எண்ண தோன்றும். ஆனால் துறவிக்கோ தொந்தமில்லை பந்தமில்லை என்கிற போது இவர் சித்தர், சித்தருக்கு ஊரேது பேரேது உறவேது மற்றும் ஏது, அதனால் இது சரியாக தெரியவில்லை. ஆனால் பாடல் அருமையான பாடல் தந்திருக்கிறார். வாருங்கள். தீபத்தை மலரென்று எண்ணி சென்றிடும் விட்டில் போல. விட்டில் எல்லாம் தீபத்தை தன்னுடைய உணவு என்று கருதி அதுக்குள்ளே விழுந்து மாண்டு விடுமாம். தீபத்தை மலரென்று எண்ணி சென்றிடும் விட்டில் போல கோபத்தின் கணலிலே வீழ்ந்து கொடியதோர் பிறவி பெற்றாய். ஆபத்து வந்தால் உன்னோடு யாவர்தான் வருவர். அந்த கோபத்தை மறந்து நாகை லிங்கரை தொழுவாய் நெஞ்சே என்று சொல்லுகின்றார். அடுத்து நாம் காண இருப்பது கருவூரார். இவர் 30 பாடல்கள் பாடியிருக்கின்றார். அன்பே சிவம் என்றார் திருமூலர், அறிவே சிவம் என்றார் இந்த கருவூரார். இவர் போகமகா முனிவரினுடைய சீடர். கொங்கு நாட்டைச் சேர்ந்த கருவூரை பிறந்த ஊராக கொண்டு வாழ்ந்த மாபெரும் சித்தர் இவர். தஞ்சை பெரிய கோயிலை ராசராசன் கட்டி முடித்து அங்கே பெருவுடையார் திருமேனியை பிரதத்தை செய்ய உள்ளார். பலமுறை முயன்றும் அட்டபந்தனம் ஒட்டி நிற்காது உதிருவது கண்டு கவலைப்பட்டார்கள். அப்போது கருவூரார் வர கெட்டிப்படும் என்று வானில் ஒரு வாக்கு ஒலித்தது. கணம் ஆகாய மார்க்கமாக கருவூரார் தஞ்சை வந்து சேர்ந்தார். பெருவுடையாரை பிரதிஷ்டை செய்தார் என்று சொல்வார்கள். இன்றும் தஞ்சை பெரிய கோயிலிலே கருவூராருக்கு தனி சன்னதி உள்ளது என்பது எல்லோரும் அறியக்கூடிய ஒன்று. அவருடைய பாடல் ரொம்ப அற்புதமானது. பார் சொல்லுகிறார்கள், பாரேது புனலேது அனலும் ஏது, பாங்கான காலேது வெளியும் ஏது. பார்த்தீங்களா, பஞ்சபூதங்களை சொல்லிவிட்டார். பார்ன நிலம் பூமி, புனல் தண்ணீர், அனல் நெருப்பு, பாங்கான கால் காற்று, வெளி ஆகாயம். பாரேது புனலேது அனலும் ஏது, பாங்கான காலேது வெளியும் ஆகும். பஞ்சபூதங்கள் அவராலானது. நாரேது பூவேது வாசமேது நல்ல உட்பந்தான் ஏது பூசையேது. நாம் செய்கிற பூசைகளுக்கெல்லாம் கட்டாயம் பூவெடுத்து பூசை செய்ய வேண்டும். அந்த பூவுக்கு வாசனை தந்து அந்த பூவை வரவழைத்து எல்லாவற்றையும் செய்கிறவன் அவன்தான். அவன் இல்லை என்றால் பூசை ஏது? ஊரேது பேரேது சினமும் ஏது? ஓஹோ அதிசயம்தான் என்ன சொல்கிறேன் என்கிறார். என்ன அதிசயம்? ஒரு மனுஷனுக்கு கோபம் வருது பார்த்தீங்களா, இது அதிசயம் என்கின்றார். நமக்கு ஊரேது வேறேது ஒண்ணுமே இல்லை, அப்புறம் சினமேது? இது ஒரு அதிசயம் அல்லவா என்று கேட்டுவிட்டு, ஆரேது குளமேது கோயிலேது ஆதி சிவத்தை அறிவதானால் அறியலாமே என்று சொல்லுகிறார். கோயில் குளம் ஆறெல்லாம் ஆதி சிவனை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அவனை அறிந்து கொண்டால் இப்ப மேல சொன்ன அவ்வளவும் நாம் அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். அடுத்து நாம் காணக்கூடியது குதம்பை சித்தர். 32 பாடல்கள் பாடியிருக்கின்றார். மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விடும் என்கிற அருமையான திருக்குறள் கருத்துக்கு ஒப்ப குதம்பை சித்தரும் கோலங்கள் வேடங்கள் வீண் ஆரவாரங்கள் இவற்றை வெறுத்து வாழ்ந்த சித்தர். குதம்பை என்பது பெண்கள் அணியும் ஒரு வகை காதணி. அந்த அணி பூண்டிருக்கும் பெண்ணை விழித்து பேசுவது போல
மனத்துக்கு நல்லுரை கூறும் கொதம்பை சித்தருடைய பாடல்கள். மேலோட்டமாக படிக்கிற பார்க்கிற போது நமக்கு பலாப்பழம் போல் இருக்கும். இதன் உட்பொருள் அறிய ஆழ்ந்து நாம் சிந்திக்க வேண்டும். எப்படி என்றால், முள்ளுடைய பலாப்பழத்தின் மேல் தோலை கீழ் பிசினை அகற்றி நாரை நீக்கி பலாப்பழத்தின் நடுச்சுளையை அடைவது போல நாம் அடைய வேண்டும் என்கிறார். பாட்டை பாருங்கள். காலனை வென்ற கருத்தறிவாளர்களுக்கு கோலங்கள் எதுக்கடி குதம்பாய், கோலங்கள் எதுக்கடி மாங்காய்பால் உண்டு மலைமேல் இருப்போருக்கு தேங்காய்பால் ஏதுக்கடி குதம்பாய், தேங்காய்பால் ஏதுக்கடி பட்டணம் சுற்றி பகலே திரிவோருக்கு முட்டாக்கு ஏதுக்கடி குதம்பாய், முக்காடு முட்டாக்கு ஏதுக்கடி தாவாரம் இல்லை தனக்கொரு வீடில்லை, தாழ்வாரம் தாவாரம் இல்லை தனக்கொரு வீடில்லை தேவாரம் ஏதுக்கடி குதம்பாய், தேவாரம் ஏதுக்கடி. இது உள்ளீட இருக்கக்கூடிய கருத்துக்கள் வேறு, நாம் ஆழமாக பார்க்க வேண்டும். அந்த காலத்தில் இது மாதிரி எல்லாம் அவர்கள் புறமையை காட்டியிருக்கிறார்கள். வெளியே தெரிகிற வார்த்தை ஒன்று உள்ளீடாக மறைந்திருக்கின்ற பொருளை நாம் கஷ்டப்பட்டு அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்படி விட்டு வைத்திருக்கின்றார்கள். அடுத்து நாம் காணப்போவது கொங்கண சித்தர். இவர் 101 பாடல்களை பாடியிருக்கின்றார். உள் அன்பான பக்தி இல்லாமல் உருவ வழிபாடு வீண் என்பது கொங்கண சித்தருடைய கொள்கையாகும். சிதம்பர சக்கரத்தை பூசித்தே சித்தி பெற்று விடலாம் என்று நினைக்கும் மாந்தருக்கு சாட்டையடி கொங்கணரின் கும்மி கும்மாள பாட்டு. ஒரு பாட்டை சொல்லுகிறார் பாருங்கள். சிதம்பர சக்கரம் தான் அறிவார் இந்த சீமையிலே உள்ள பெரியோர்கள். சிதம்பர சக்கரம் என்றால் அதற்குள்ளே தெய்வம் அல்லோ அறிய வேணும். நந்தவனத்திலே சோதி உண்டு, நிலம் நத்திய வேருக்கு நெல்லும் உண்டு. விந்தையாய் வாளையை பூசிக்க முன்னாளில் விட்டகுறை வேணும் வாளை பெண்ணே என்கின்றார். நாம் வந்து பிறந்தது விட்டகுறை தொட்டகுறை காரணமாக. ஆனால் வந்து பிறந்து விட்டோம், இனி அப்படியே வாழ்ந்துவிடக்கூடாது, அவனிடத்தில் போய் சேர வேண்டும் என்பதுதான் உள்ளுரை கருத்தாக வைத்திருக்கின்றார். அடுத்து நாம் காண இருப்பது சிவவாக்கியர். இருக்கிறதுலேயே அதிகமான பாட்டு, 531 பாடல்கள் பாடியிருக்கின்றார். திருமூலரின் திருவிளக்காக தோன்றியவர் சிவவாக்கியார். சீர்திருத்த செம்மல் அன்பின் ஆழத்தையும் அகலத்தையும் புத்துணர்வோடு புகுத்தியவர். உண்மையின் உள்ளொழியை பழகு தமிழிலும் அழகு தமிழிலும் பாடியவர். மதம் சமயம் கடவுள் அனைத்தும் மாந்தர் இனத்தின் உள்ளத்துள்ளே உள்ளன என்று உறுதிபட உரத்து குரல் கொடுத்தவர் இவர் சிவவாக்கியார். அவர் ஒரு அருமையான பாட்டு, இதுவும் பிரசித்தமான ஒரு பாட்டு, எல்லாரும் சொல்லுவார்கள். நட்டகல்ல தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மொணமொண என்று சொல்லு மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்டசட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ என்று கேட்கின்றார். கற்கண்டு பொங்கலின் சுவையை அதை செய்ய பயன்பட்ட பாத்திரமும் எடுத்து பரிமாற உதவிய கரண்டியும் அறிந்து மகிழ முடியுமா? முடியாது. அதை உண்டவர்களால் தானே அந்த சுவையின் உண்மையை அறிய முடியும். அதுபோலத்தான் உள்ளத்தே கடவுள் இருக்க ஒவ்வொரு கோயிலாக சென்று ஏன் இறைவனை தேடுகின்றீர் என்ற தத்துவ ஞானி சிவவாக்கியாருடைய கேள்வி. அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு உதாரணம் சொல்லி சொல்லிச்சான ஒவ்வொரு பாட்டை சொல்லுகிறார். அது மாதிரி இங்கே ஒரு பாட்டு, ஆடு காட்டி வேங்கையை அகப்படுத்துமாறு போல். பார்த்தீங்களா, வேங்கை பிடிக்கணும் ஆட்டை கட்டி வச்சிருவான். ஆடு காட்டிப்படுத்துமாறு போல் மாடு காட்டி என்னை நீ மதிமயக்கல் ஆகுமோ. எம்பெருமான் காளை வாகனத்தில் வந்தவர். கோடு காட்டி யானையை கொன்றுரித்த கொற்றவா, வீடு காட்டி என்னை நீ வெளிப்படுத்த வேண்டுமே. எனக்கு வீட்டு லோகம் தர வேண்டும் அப்பா, எப்பொழுது என்னை வெளிப்படுத்தப் போகிறாய் என்று கேட்கிறார். அடுத்து நாம் காணப்போவது பாம்பாட்டி சித்தர். இவர் 129 பாடல்கள் பாடியிருக்கின்றார். அலை பாயும் மனத்தை படமெடுத்து ஆடுகின்ற பாம்பாக பாவித்து நெஞ்சுக்கு நீதி போதிப்பது போல ஆடு பாம்பே என்று பாம்பை விழித்து பாடுகிறார் பாம்பாட்டி சித்தர். மற்ற சித்தர்கள் வரலாறு போலவே இவருடைய வரலாறும் புதைப்பொருளாகவும் மறைபொருளாகவும் உள்ளது. இவரை கொங்கு நாட்டினர் என்றும் பாண்டிய நாட்டினர் என்றும் பலவாறு கூறுவார்கள் பாடலிலே.
நாதர் முடிமேலிருக்கும் நாகப்பாம்பே, நச்சுப்பையை வைத்திருக்கும் நல்ல பாம்பே. பார்த்தீங்களா, நல்ல பாம்பு நச்சுப்பை வச்சிருக்கு. பாதலத்தில் குடிபுகும் பைகுள் பாம்பே, பாடி பாடி நின்று விளையாடு பாம்பே. இது மனம், இந்த மனத்துல தான் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஆனால் அது மாதிரி பாம்பு கிட்ட நச்சு இருக்கிற மாதிரி நம்ம கிட்டயும் நச்சு இருக்குதான். இந்த மனத்துக்கு சொல்லுகிற, அதை விட்டு விடு, நீ நல்ல பாம்பு நல்லவன். நீரில் எழும் நீர்க்குமுழி நிலைகடல் போல நில்லாது உடல் நீங்கிவிடும் நிச்சயம். பார்த்தீங்களா, நீர் தண்ணி மேல ஒரு நீர்க்குமிழி வந்தா கொஞ்ச நேரத்தில் அது காணாமல் போய்விடும். அது போலதான் இந்த மண்ணுலகத்தில் இருக்கிற இந்த உடல் நிச்சயம் மண்ணுக்கு போய் சேர்ந்து விடும். அதற்குள் என்ன செய்யணும்? இந்த ரெண்டு வரி சொன்னவர் அடுத்த ரெண்டு வரியில் நமக்கு பிராயச்சித்தம் சொல்லிட்டு போயிருக்கிறார். பாரில் பல உயிர்களை படைத்தவன் தன்னை பற்றவே, இந்த மண்ணுலகத்தில் இருக்கிற அவ்வளவு உயிர்களையும் படைத்தவன் ஒருவன், அவனை பற்றவே நீ பற்றி தொடர்ந்து ஆடு பாம்பே என்று சொல்லுகிறார். அவனை நீ பற்றிக்கொள் என்று சொல்லுவது ரொம்ப அருமையான ஒரு கருத்து தான். ஆனால் இது திருக்குறளோடு ஒத்திருக்கிறதை கொஞ்சம் உன்னி பாருங்களேன். என்னது, பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்று என்கிற குறளோடு ஒத்து போகிறது. நிறை உரையாக, கரை உரண்டோடும் ஆறுகளாக நம் கண்ணுக்கு தெரிந்தோடும் வெள்ளத்தை விட, கண்ணுக்கு தெரியாமல் மறைந்தோடும் ஆற்று வெள்ளம் அதிகமானது. அதை போல நாம் ஏட்டிலும் பாட்டிலும் காணுகின்ற சித்தர்களை விட காணாத சித்தர்கள் இன்றும் நம்மிடையே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். சித்தர்களை ஆழ்ந்து வழியுங்கள், அவர்களுடைய ஆழமான பாடல்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள், தெளிந்து வழியுங்கள், நிறைந்து வழியுங்கள். நீண்ட தமிழால் நீண்டு வாழ்வீர்கள் என்று வாழ்த்து சொல்லி நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.